எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ப்ராஃபிட்டபிள் அப்பிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல தேனீ வளர்ப்பு சம்பந்தப்பட்ட ஆ முதல் அக்கு வரை எல்லா தகவல்களும் இருக்கும். இதுல பல தகவல்கள் பல பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததாவோ தேவையில்லாததாவோ உணர்வீங்க. அதனால ஒவ்வொரு தகவலும் எந்தெந்த நேரத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் பாக்குறதுனா கூட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்துக்கோங்க. ஆனாலும் இந்த மொத்த வீடியோவையும் நீங்க முழுசா பாக்குறது தேனி வளர்ப்புல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு தேனி சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் கொடுக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இந்த புக் முனைவர் ஆ ஜே ரஞ்சித் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த ஆசிரியரை நான் நேர்ல சந்திச்சு இந்த புக்கை வந்து நான் இணையத்துல பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த புத்தக வடிவிலே எழுத்துப்பூர்வமாவே பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தாலும் நம்ம எத்தனை பேர் இதை உட்காந்து பொறுமையா படிச்சு பார்ப்போம் அப்படிங்கறது கேள்விதான். அதனால சரி, இது நம்ம யூடியூப்லயே வீடியோவா கொடுக்கலாம், இந்த புத்தகத்துல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோல சொல்லிடலாம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வீடியோ தயார் பண்ணிருக்கிறேன். இந்த புத்தகத்தோட ஆசிரியர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா, முனைவர் ஆ ஜே ஆர் ரஞ்சித் சிங் அவர்கள், முனைவர் சே பத்மலதா, ஜி யேசுதாசன், இ ஜோசப், க மாரியப்பன். இந்த பக்கத்துல இந்த புத்தகத்தோட காப்புரிமை பற்றி போட்டிருக்கிறாங்க. இந்த உரிமை வெளியீட்டா இருக்குன்னு இருக்குது. வெளியீட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா, முனைவர் ஆ ஜே ரஞ்சித் சிங் அவர்கள், அவரோட தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்கிறாங்க. வெளியிட உதவி செய்த யாருன்னு பார்த்தா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் சொசைட்டி டிவிஷன், நியூ டெல்லி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த புத்தகத்துக்கு 119 பக்கங்கள் இருக்குது. இதனோட ஒரிஜினல் பெயர் வந்து பணம் கொட்டும் தேனி வளர்ப்பு. இதனோட காப்புரிமையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நூலின் எந்த பகுதியையும் வெளியீட்டாரிடம் முன் அனுமதி பெற்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் போட்டிருக்காங்க. அவரு ஆஜய் ரஞ்சித் சிங் சார் அவர்களை நான் நேரில் சந்திச்சு பிளஸ் தொலைபேசி மூலமாகவும் இதுக்கு நான் அனுமதி வாங்கியிருக்கிறதுனால தைரியமா இந்த வீடியோவை இதில் பகிர்ந்துக்கிறேன். இது புத்தகத்தோட முன்னரே தான் இப்போ படிக்க போறேன். அப்படி முன்னரே என்ன இருக்கு, இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இதை படிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தேனி வளர்ப்புல நமக்கே ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய வகையில இருக்குது. இதை நான் படிக்கிறேன், கேளுங்க. தொன்று தொட்டே தேன் மனிதனின் உணவுப் பொருட்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. மருத்துவ குணங்களால் தேன் இந்திய வைத்திய முறையில் மிகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காடுகளில் இருந்து தேன் கூட்டை அழித்து தேனை எடுத்து வந்து பயன்படுத்திய மனிதர்கள் இன்று தேன்கூட்டை பிடித்து அதை வீடுகளில் வளர்த்து மிகவும் லாபம் பெற்று வருகின்றனர். குடிசை தொழிலாக இருந்த தேனீ வளர்ப்பு இன்று வேளாண் சார்பு தொழிலாக கூட்டு பண்ணையின் ஒரு அங்கமாக திகழ்ந்து செல்லும் குளிக்கும் தொழிலாக மாறி வருகிறது. தேனீக்கள் தேனை மட்டுமல்லாது பயன் தரும் மருத்துவ குணமுடைய பிற பொருட்களையும் தருகிறது. மேலும் அயல் மகரந்த சேர்க்கை நடக்க ஒரு சிறந்த காரணியாகவும் தேனீக்கள் அமைந்துள்ளதால் தோட்டக்கலை பயிர்களுக்கு உற்ற நண்பனாக விளங்குகிறது. இன்று தேனீக்களை கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துள்ளது. இன்று மாறிவரும் உணவு பழக்கத்தில் தேன் பல பொருட்களோடு சேர்க்கப்பட்டு வெகுவாக பயன்படுத்தப்படுகிறது. தேனின் உபயோகம் அதிகம் உள்ளதால் தேனீ வளர்ப்பு பற்றி பெண்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கும் பயிற்சி அளித்தால் நிச்சயமாக பொருளாதாரம் முன்னேறும். மேலும் தேனீ வளர்ப்பு மிகவும் எளிதானது. இன்று மதிப்புமிக்க மூலிகை தேன் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எல்லோராலும் செய்யக்கூடிய இத்தொழிலை செய்து வளம் பெறுவோம், வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். இப்படிக்கு ஆசிரியர் குழு எழுதியிருக்கிறாங்க. முன்னுரையில என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்துருவோம். பணம் கொட்டும் தேனீ வளர்ப்பு பதிப்பு வெளியாகும் இந்த நேரத்தில் தேனீ வளர்ப்பு பற்றி இதற்கு முன்னர் பல புத்தகங்கள் வெளிவந்தாலும் இந்த புத்தகம் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் செயல்படுத்தவும் எளிதாக இருக்கும்படி எழுதியுள்ளோம். தேனீக்களால் நமக்கு என்ன பயன், நமது சமுதாயத்திற்கு என்ன பயன், நமது இந்திய மக்களின் அடித்தளமாக அமைந்துள்ள விவசாயத்துறைக்கு இத்தேனீக்களால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன என்பதை இப்புத்தகத்தில் விளக்கியிருக்கின்றோம். தேனீக்கள் எங்கெங்கும் காணப்படுகிறது, எத்தனை வகை காணப்படுகிறது, எவ்வாறு வீட்டில் தேனீக்களை வளர்க்கலாம், தேனீக்களை வளர்க்க தேவைப்படும் உபகரணங்கள், தேனீக்களை தாக்கும் நோய்கள், தேனீக்களின் விரோதிகள் போன்ற தேனீக்களை பற்றி அனைத்து விவரங்களையும் படித்து தெரிந்து கொள்ள இப்புத்தகம் உதவும் என நம்புகிறோம். நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்காக படிச்சு கொடுத்துறேன். நீங்க ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டுட்டு கண்ணை மூடிட்டே கேட்டீங்கனாலும் இந்த தகவல்லாம் வந்துடும். உங்களுக்கு எப்ப இந்த வீடியோவில் இருக்கிற தகவலை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா போதும். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தக்க ஆலோசனைகளை தந்து எங்களை ஊக்கப்படுத்தி வரும் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணம் கொட்டும் தேனீ வளர்ப்பு என்ற புத்தகம் வெளிவர எங்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவி கொண்டிருக்கின்ற மத்திய அரசின் விஞ்ஞான தொழில்நுட்பத்துறைக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்புத்தகம் வெளிவர காரணமாக இருந்த எங்களை அனுதினமும் வழிநடத்தி செல்லுகின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பணம் கொட்டும் தேனீ வளர்ப்பு புத்தகம் வெளிவர முதல் நாளில் இருந்து இன்று முடிய தங்களது உழைப்பையும் உண்மையான ஈடுபாட்டையும் காட்டி வருகின்ற திரு இ ஜோசப் ஆராய்ச்சியாளர்,
முனைவர் மு க நாராயணன் மற்றும் திரு ஜே சவரிமுத்து மைக்கேல் விரைவிரையாளர் செல்வி ஜா ஜூலியட் ஹில்டா அவர்களுக்கும் இப்புத்தகம் சிறப்பாக வெளிவர கணினி மூலம் வடிவமைத்து சிறந்த முறையில் புத்தகத்தை உருவாக்கிய திரு சி சிவா உரிமையாளர் லேசர் கணினி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இப்புத்தகம் பாமர மக்கள் முதல் படிக்கின்ற அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றோம். இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்களை நன்கு கற்று அதனை பயிற்சி செய்து வளத்தை பெருக்க வாழ்த்துகின்றோம். பெருகி வரும் பூச்சிகளின் தாக்குதல், உயர் விளைச்சலின்மை, உற்பத்தி குறைவு, இயற்கையின் எதிர்பாராத சீற்றம், மேல் முதலீடு செய்ய பணமில்லையே என்ற இயக்கம் உழவர் பெருமக்களை வாட்டி வாடச் செய்யும் இந்த காலகட்டத்தில் பயிர்த்தொழிலோடு பயன் தரும் இணைத்தொழில்களை செய்வார்களானால் விவசாயம் இல்லாத நேரம் மற்றும் ஓய்வு நேரங்களை பயனுடையதாக மாற்றி பணத்தை பெருமளவு நிலையாக ஈட்டலாம். இவ்வாறு வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய தொழில்களாகிய ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்புழு வளர்த்தல், கோழி வளர்த்தல் போன்ற தொழில்களில் மிகவும் குறைந்த முதலீடு குறைந்த நிலமுடைய உழவர்களாலும் ஆர்வமுடன் செய்யக்கூடிய தொழில்தான் தேனீ வளர்த்தல். இதனை ஆங்கிலத்தில் அப்பிகல்ச்சர் என கூறுவர். இந்த வேளாண் சார்பு தொழிலில் வளர்க்கப்படும் உயிரினத்திற்கு தனியாக உணவு கொடுக்க பணம் செலவு செய்ய வேண்டியதில்லை. இதனால் நமக்கு மிகப்பெரிய வேலைப்பளு குறைகிறது. மேலும் தேனி வளர்த்தல் ஆண் பெண் என இருபாலரும் செய்யக்கூடிய தொழிலாகும். சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கூட இது ஓர் பணம் தரும் ஓய்வு நேர தொழிலாகவும் உள்ளது. தேனி வளர்ப்பின் மூலம் அதிக வருமானம் பெறுவதோடு மட்டுமல்லாது பூத்து காய்க்காத தோட்டப்பயிர் பண்ணைகளில் தேனகத்தை நிறுவி அவைகளில் அயல் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி சிறந்த பலன் பெறலாம். சிறந்த மருத்துவ குணமுடைய தேனை எப்போதும் நமது வீட்டில் எல்லா வயதில் உள்ளவர்களும் பயன்படுத்தலாம். இத்தாலிய தேனி பெட்டிகள் 5 பராமரித்தால் வருடத்திற்கு நிகர லாபமாக ₹67,000 வருமானமாக பெறலாம். தேனி வளர்ப்பானது தனி மனிதன் குடும்பம் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை மிக குறைந்த முதலீட்டில் மேம்பட செய்கிறது. தேனீக்களில் இருந்து பெறப்படும் தேன்மெழுகிற்கு 200 அதிகமான பயன்கள் உள்ளன. தேனி வளர்ப்பினை தொன்று தொட்டே நமக்குள் செய்து வந்துள்ளனர் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. இப்படிப்பட்ட சிறந்த வேளாண் சார்பு தொழிலை தனியாகவோ அல்லது வீடுகளின் அருகில் உள்ள இடங்களை பயன்படுத்தியோ சிறந்த வருமானத்தை பெறலாம். அதிக உடல் உழைப்போ சொந்த நிலமோ வேலையாட்களோ இல்லாமல் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய மிக முக்கியமான விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொழில் தேனி வளர்ப்பு ஆகும். இந்திய தேவைக்கு ஏற்ப இங்கே தேன் உற்பத்தி அதிகம் இல்லை, எனவே பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. தேன் பெட்டிகளில் இருந்து தேன் மட்டும் கிடைப்பதில்லை. ராயல் ஜெல்லி, மகரந்தத்துள், புரோபலிஸ் என்னும் ஒரு வகை பிசின், தேனி விஷம், தேன் மெழுகு போன்றவையும் கிடைக்கின்றன. ராயல் ஜெல்லி என்பது ராணி தேனீக்களுக்கான சிறப்பு உணவு. இந்த உணவை வேலைக்கார தேனீக்கள் தயார் செய்யும். மற்ற தேனீக்கள் 3-4 மாதம் மட்டுமே உயிர் வாழும். ராயல் ஜெல்லியை உண்பதால் ராணி தேனி 3-4 உயிர் வாழும். இது மனிதர்களின் செக்ஸ் ஹார்மோன்களை தூண்டும். அரிய மருந்து என்பதால் உயரிய விலை கிடைக்கிறது. இந்தியாவில் 1 ராயல் ஜெல்லி விலை 30,000. தேனீக்களால் அயல் மகரந்த சேர்க்கை அதிகரித்து பயிர்களில் கிடைக்கும் மகசூலின் உயர்வு அதிசயிக்கத்தக்கதாக இருக்கிறது. கடுகு பயிரில் 43% அதிகரிக்கிறது. இதேபோல் எல் 32%, சூரியகாந்தி 38-48%, பருத்தி 17-19%, வெள்ளரி 66%, தர்பூசணி 52%, ஆப்பிள் 44%, திராட்சை 37%, கேரளா ஏலக்காய் 29.39% என மகசூல் அதிகரிக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன. சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பு மிக்க தேனீக்களிடமிருந்து நாம் தேனை மட்டும் எடுக்கின்றோம். ஆனால் இவை கடமை உணர்வு, பண்பு, ஒற்றுமை, ஒழுங்கு, கீழ்ப்படிதல், கூட்டுறவு, தொலைநோக்கு பார்வை, பிறர் நலம் பேணுதல், சிக்கனம், சேமிப்பு ஆகிய நல்ல குணங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறது. 130 மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் இதுவரை 7 மட்டுமே பார்த்துள்ளோம். அடுத்த பக்கங்களுக்கு அடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கவும். இந்த வீடியோ தயாரிப்பில் எனது உழைப்பிற்கும் இந்த புத்தக தயாரிப்பில் இந்த ஆசிரியர்களின் உழைப்பிற்கும் அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உதவும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.